ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கொளத்தூர் வந்திருக்கோம். வந்து இறங்கினோடனே இங்கே ஒரு ரெண்டு பெட்ஸ் இருந்துச்சு, பப்பீஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் அது எவ்வளோ செட்டப் பண்ணது பாருங்கள். என் பையன் அதை பார்த்தோன்னே கொடுக்கணும்னு ஓடி வந்து அதுவே தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக. அப்புறமா இன்றைக்கி நம்ம எதுக்கு கொளத்தூர் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பெட்ஸ் ஆர்கனைசேஷனில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணும்போது என் கை தவறி விழுந்து உடஞ்சிருச்சு. அதனால் ஒரு ஃபிஷ் டேங்க்கும் அப்புறம் என் குட்டி குருவிங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துட்டாங்க பானையிலேருந்து. ஸோ அதுக்காக கூண்டு கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கொளத்தூர் வந்திருக்கோம். அப்புறம் இந்த செட்டப்லாம் பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கும்போது. இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதெல்லாம் ஒரு வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் ரொம்ப க்யூட்டாக வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே எல்லா செட்டப்புமே எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த டேங்கோட ப்ரைஸ் மட்டும் 1890. இது கொஞ்சம் பெரிய டேங்க்கு தான். உள்ள செட்டப்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீட்டு வாசலில் வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது வீட்டுக்குள்ளே நுழையிற இடத்துல வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய செட்டப் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி செட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்புறமா இது பார்த்திங்கன்னா வாஸ்து மெயின் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இந்த கடையில் நிறைய அக்சசரிஸ் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் டேங்க்கு தேவையான அத்தனை அக்சசரிஸும் இந்த ஷாப்பில் இருக்குது. கொளத்தூர் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க, ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம பழைய ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க்கே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு அதுதான் வாங்கணும்னு ஐடியா, பட் ஆனால் அந்த பார்ட்டிஷன் டேங்க் தான் நான் வாங்கியிருக்கேன். நல்லா இருந்துச்சு, இந்த பார்ட்டிஷன் டேங்க்கும் நல்லா இருந்துச்சு. பாருங்கள் இந்த மாதிரியில் அழகழகாக வச்சுருக்காங்கள ஃபிஷ்ஷு. அப்புறம் இங்கே வந்து ஒரு மெரைன் செட்டப் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியாதான், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் செட் பண்ணுறது. ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அந்த மீன்லாம் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த கடையில். அப்புறமா நாங்கள் இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு நாங்கள் வந்து இன்னொரு கடைக்கு போனோம் பிளான்ஸ் வாங்குறதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்கில் நிறைய வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. டிஸ்கஸ் ஃபிஷ்ஷு, ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் டேங்க்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த செட்டப்பு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய செடிங்க உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிளான்ஸுக்கு வந்து லைட்டு தேவை, மஸ்ட்டு. லைட்டு பிளான்ஸ் வாங்கினோமா கண்டிப்பாக லைட்டு வேணும், அப்போ தான் பிளான்ஸ் நல்லா க்ரோ ஆகும். இல்லைனா பிளான்ஸ் வந்து சீக்கிரமாக வாடி போயிடும். நிறைய வெரைட்டிஸான பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பிளான்ஸ்க்கு நிறைய பேர் சொல்லி வச்சிட்ருந்தாங்க, சொல்லிட்டு சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. நான் முன்னாடியே காம்ஷாப்பில் இந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான ஃபிஷ் விட்டுருந்தாங்க. டிஸ்கஸ் ஃபிஷ் விட்டுருந்தாங்க, ஏஞ்சல் ஃபிஷ்லேயே நிறைய வெரைட்டி விட்டுருந்தாங்க. அந்த டிஸ்கஸ் ஃபிஷ் பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல. அந்த ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஏஞ்சல் ஃபிஷ்மே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அழகாக இருக்குல்ல பார்க்கும்போதே. இது பாருங்கள் அந்த ஒயிட் ஏஞ்சல் செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இந்த கடையில் ஷ்ரிம்ப்பும் வச்சுருந்தாங்க, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அது எனக்கு தெரியல, அது எப்படி ஃபுட்டு சாப்பிடுவோம் அதெல்லாம் எனக்கு தெரியல, அதனால் நான் வாங்கலை. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அந்த ஷ்ரிம்ப்பு பார்க்கும்போதே. அழகாக இருக்குது பாருங்கள், நிறைய வெரைட்டிஸான ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பிளான்ஸும் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் பிளான்ஸ் வாங்கிட்டு ஆப்போசிட் கடையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேட்ஸ், நிறைய கேட்ஸ் வச்சுருந்தாங்க. என் பையன் பார்த்துட்டு இந்த கேட் வாங்கிட்டு போகலாமா, இந்த டாக் வாங்கிட்டு போகலாமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கண்ணில் பார்க்குறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் வந்து பேக்கெட்குள்ளே வச்சு அதை 100 ருபீஸ் அப்படின்னு நிறைய சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நம்மளுக்கு வேணும்னா இப்படி கூட வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி பேக்கெட்குள்ளே போட்டு போட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கேட்டு பாருங்கள், செம்ம க்யூட்டாக தண்ணி குடிச்சிட்ருக்குது. லவ் பேர்ட்ஸு, அப்புறம் வந்து ஃபின்ஷர்ஸு, காக்டெயில், நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க இந்த கடையில். நான் முன்னாடி ஒரு காக்டெயில் வச்சுருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கேருந்து நீங்கள் விசில் அடித்தாலும் அது திரும்பி பதிலுக்கு விசில் அடிக்கும். ஆனால் பயங்கரமாக அது கடிக்கும், கையை நீட்டினிங்கன்னா நல்லா கடிச்சு வச்சிரும். அப்புறம் முயல்லாம் நிறைய முயல் வச்சுருந்தாங்க. க்யூட்டாக இருக்குல்ல அது பார்க்கும்போது. அப்புறமா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சன்கார்னர் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதோடய சத்தத்தை பாருங்கள், இவ்வளோ சவுண்டு கொடுக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒன்று வீட்டில் வச்சுருந்தாலே போதும், செம்ம க்யூட்டாக இருக்கும். அதோட கலர்ஃபுல்லான இது பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது அது பாருங்கள். இதெல்லாம் கையை நிச்சயமாக நீட்டிங்கன்னா கையை ஃபுல்லாக கடிச்சு வச்சிடும். இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலாக, அதோட பீக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறமா இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ்ஷு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வாங்குறதுக்காக பீட்டா ஃபிஷ் வாங்குறதுக்காக கடைக்கு போனோம், இன்னொரு கடைக்கு. இங்கே இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸான பீட்டா ஃபிஷ் வச்சுருந்தாங்க. ஃபேன்சி ஃபுல் மூன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் க்ரௌன் டெயிலில் பீட்டா ஃபிஷ்ஷு, அப்புறம் ரோஸ் டெயில் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பீட்டா நான் என்னோடய அந்த வேதா இங்கே தான் வாங்கினேன், இந்த கடையில் தான் வாங்கினேன். வேதாலாம் பார்த்த உடனே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது பார்த்த உடனே பயங்கர ஆக்டிவாக இருந்துச்சு இந்த கடையில். டக்குன்னு போனேன், ஒரு 2 செகண்ட் தான் பார்த்துருப்பேன், வேதாவை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ எங்கள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கதும் நான் செம்ம சூப்பராக இருக்கும் அந்த வெரைட்டியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பீட்டா ஃபிஷ்ஷையும் ஒரே இதுக்குள்ளே விட்டுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் டெயில், இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது வந்து ரோஸ் டெயில் தான் வாங்கி கொடுத்துருக்கோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு முடிச்சு ஃபிஷ் வாங்கிட்டு நாங்கள் போய் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கூண்டு வாங்க ஒரு கடைக்கு வந்தோம். அந்த சைடு இருக்க பிங்க் கலர் இருக்குல்ல, அதுலேயே நான் பிளாக் கலர் கூண்டு தான் வாங்கினோம். அந்த சைஸில் நான் சொல்கிறேன், ஏன்னா ஃபின்ஷர்ஸ் தான் நான் வளர்க்குறேன், சரி அது போதும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் தானே கூண்டு வச்சுருந்தாங்க. அந்த கேஜஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அப்புறம் குருவிக்கு உண்டான அக்சசரிஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸான ஃபிஷ் டேங்க் வந்து அப்படியே ஃபுல் செட்டப்போடே வச்சுருந்தாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் இதோட என் வ்ளாகை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.